பண்டைய காலம் முதல் இன்றைய காலம் வரை உலகின் பல இடங்களில் அரசாங்கத்திற்கு தெரியாமல் பல பொருட்கள் கடத்தப்பட்டு வருகின்றன. அப்படி தங்கம், வைரம் போன்ற விலையுயர்ந்த ஆபரணங்களில் தொடங்கி யானை தந்தம், செம்மரம் மற்றும் பிற சில விலையுயர்ந்த மரங்கள் வரை பல பொருட்கள் உலகில் மறைமுகமாக கடத்தப்பட்டு வருகின்றன. பண்டைய காலங்களில் போலீசாரிடம் அதிகமான கருவிகள் இல்லாத போது அதனை எளிதில் கடத்தி கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் தற்போது பல நவீன தொழில்நுட்பம் கொண்ட பல புதிய கருவிகள் அரசாங்கத்திடம் இருந்தாலும் அதனையும் மீறி பல இடங்களில் பொருட்கள் கடத்தப்படுகின்றன. அதற்கு அந்த கடத்தல்காரர்களின் மிகவும் புத்திசாலித்தனமான மூளையே காரணமாகும். அப்படி இந்த உலக வரலாற்றில் உள்ள மிகவும் புத்திசாலித்தனமான கடத்தல்காரர்களை பற்றித்தான் இந்த காணொளியில் காணப்போகிறோம். சிகரெட்ஸ் இன் ட்ரீ ட்ரங்க்ஸ். பொதுவாக கடத்தல்காரர்கள் தாங்கள் கடத்தும் பொருட்களை எதனுள்ளாவது மறைத்து வைத்துத்தான் கடத்துவார்கள். ஆனால் இந்த கடத்தலினை பார்த்தபோது எவ்வளவு புத்திசாலித்தனமாக கடத்தும் கடத்தல்காரர்கள் இருப்பார்களா என்று மிரண்டு போயுள்ளனர். ஒருமுறை ரயிலில் சென்று கொண்டிருந்த மரக்கட்டையினை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளனர். அப்போது அவர்கள் மிகவும் வித்தியாசமான இந்த கடத்தல் முறையினையும் கண்டறிந்துள்ளனர். அங்கிருந்த ஒவ்வொரு டிம்பர் மரத்தின் உள்ளேயும் எண்ணற்ற சிகரெட் பாக்கெட்டுகள் இருந்ததாம். மொத்தமாக 27 டன் இருந்த அந்த மரக்கட்டையினுள் சுமார் 25,000 பாக்கெட் சிகரெட்டுகளை போலீசார் எடுத்துள்ளனர். கடத்தல்காரர்கள் காடுகளில் உள்ள மரங்களினை வெட்டி மிகவும் நேர்த்தியாக அதன் உட்பகுதியினை வெட்டி எடுத்து அதனுள் ஆழமாக பல சிகரெட் பாக்கெட்டுகளை அடுக்கி வைத்துள்ளனர். மேலும் இதன் மீது யாருக்கும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்று எண்ணி பொது வழி போக்குவரத்தான ரயிலிலும் இதை அனுப்பியுள்ளனர். இதனை கண்டுபிடித்த காவலர்கள் இந்த கடத்தல்காரர்களின் அறிவை பார்த்து மிரண்டு போயினராம். கோல்ட் இன் அ ஷர்ட். இன்றைய உலகில் கடத்தல் நிகழ்வுகள் பெரும்பாலும் விமான நிலையங்களின் வழியாகவே நடைபெறுகின்றன. அப்படி பங்களாதேஷின் மிகப்பெரிய விமான நிலையமான ஹஷ்ரத் ஷாஜலால் என்ற விமான நிலையத்தில் மிகவும் வித்தியாசமான கடத்தல் சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. இந்த விமான நிலையத்தில் ஒரு நபர் தான் அணிந்திருந்த சட்டையில் ஆங்காங்கே சிறிய சிறிய தங்க கட்டிகளை வைத்து அதன் மூலம் கடத்த முயற்சித்துள்ளார். இவரது சந்தேகமான முகத்தினை பார்த்து இவரை ஆய்வு செய்த அதிகாரிகள் இவரது சட்டையிலிருந்து மொத்தமாக 2.5 கிலோ எடையுள்ள தங்கத்தினை எடுத்துள்ளனர். அதன் பின்பு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். எ மாடல் ஃபேமிலி. இன்றைய உலகில் நடத்தப்படும் பெரும்பாலான கடத்தல்கள் சாதாரண மனிதர்களால் தான் நிகழ்த்தப்படுகிறது. அப்படி பார்ப்பதற்கு சாதாரண மனிதர்களைப் போல இருக்கும் இந்த குடும்பம் ஒரு மாபெரும் கடத்தலிலும் ஈடுபட்டுள்ளது. வெளிநாட்டில் ஒரு காரில் தாய் ஒருவர் தனது அழகான 3 குழந்தைகளோடு காரில் சென்றுள்ளார். பல இடங்களில் கீறல்கள் இருந்த அந்த காரினை பார்த்ததும் காவலர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பின் அவர்களை நிறுத்தி விசாரிக்க தொடங்கியுள்ளனர். என்னதான் அனைத்து பேப்பர்களும் சரியாக இருந்தாலும் காவலர்களின் உள்ளுணர்வு ஏதோ தவறாக இருப்பது போலவே கூறியுள்ளது. உடனே கீறல் ஏற்பட்டுள்ள அந்த பகுதியினை உடைத்து பார்த்த காவலர்கள் மிரண்டு போயுள்ளனர். அதில் எண்ணற்ற பாக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு வெளியில் எடுக்கப்பட்டன. அந்த அனைத்து பாக்கெட்டுகள் முழுவதுமே எண்ணற்ற அளவிலான பணம் இருந்துள்ளது. பார்ப்பதற்கு மிகவும் சாதாரண குடும்பம் போல இருக்கும் இவர்கள் இந்த காரின் மூலம் கோடிக்கணக்கான பணத்தை கடத்த முயற்சித்துள்ளனர். ட்ரோன் ஸ்மக்லர்ஸ். இன்றைய உலகில் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து விட்டது. இப்படி வளர்ந்த பல தொழில்நுட்ப கருவிகளை போலீசார் பயன்படுத்துவது போல கடத்தல்காரர்களும் இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர். அப்படி அவர்கள் பயன்படுத்தியதில் மிகவும் முக்கியமான ஒன்றுதான் இந்த ட்ரோன்கள். பொதுவாக சிறைகளின் உள்ளே ஆயுதம் மற்றும் போதைப் பொருட்களினை கொண்டு செல்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அப்படி 2016 யூகே நாட்டில் முதன்முறையாக சிறையினுள் ஆயுதங்களினை கொண்டு செல்வதற்கு ட்ரோன்களை பயன்படுத்தியுள்ளனர். இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் இதனை யார் எங்கிருந்து இயக்குகின்றனர் என்று அவ்வளவு எளிதில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாதாம். இந்த நிகழ்விற்கு பின் யூகே நாட்டில் இது போன்ற வேறு நிகழ்வு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அங்குள்ள அனைத்து சிறைகளுக்குமே ஜாமர் மற்றும் ஆன்டி ட்ரோன் போன்ற தொழில்நுட்பங்கள் புகுத்தப்பட்டுள்ளன. த ஷஷாங்க் ரிடம்ஷன். ஷஷாங்க் ரிடம்ஷன் என்ற இந்த படத்தில் கதாநாயகன் சிறையிலிருந்து மிகவும் நூதனமான முறையில் தப்பி செல்வான். அதே போலவே 2011 மெக்சிகோ நாட்டிலும் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. மரியா என்ற இந்த பெண்மணி சிறையில் இருக்கும் தன் காதலனான ஜுவானை ஒரு சூட்கேஸ் மூலம் சிறையிலிருந்து வெளிக்கொண்டு வர முயற்சித்துள்ளார்.
இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜுவான் தான் செய்த தவறுக்காக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை பெற்றுள்ளார். இதனை பார்த்த அவரது காதலி மிகவும் பொறுமை காத்து பின் 2011 ஆம் ஆண்டில் ஒரு பெரிய சூட்கேஸின் மூலம் அவரை சிறையிலிருந்து வெளிக்கொண்டு வர முயற்சித்துள்ளார். இறுதியில் சூட்கேஸின் வித்தியாசமான வடிவ அமைப்பினை பார்த்த காவலர்கள் பரிசோதனை செய்துள்ளனர். உள்ளே பார்த்தால் ஜுவான் தன் கால்களை மடக்கியபடி அமர்ந்திருந்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகு மரியா சிறையில் அடைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு ஃபைனும் போடப்பட்டதாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.